கோவையில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் போட்டியில் விளையாடுவதற்கு ஊனம் தடையல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக வீல்சேரில் அமர்ந்தபடி மட்டையை சுழற்றிய மாற்றுத்திறனாளிகள். கோவையை அடுத்த வட்டமலைப்பாளையம் பகுதியில் இளம் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக விட்கோனஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான தொடர் போட்டிகள் கடந்த மாதம் 26ஆம் தேதி துவங்கி 32 அணிகள் கலந்து கொண்டு போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் இறுதிப் போட்டியில் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாற்றுத்திறனாளிகளான தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் கிளப் அணியினர் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி கிரிக்கெட் மட்டையை சுழற்றியடித்தும் வீல்சேரில் ஓடியும் மாற்றுத்திறனாளிகள் ரன் எடுத்தனர். விளையாடுவதற்கு ஊனம் ஒரு தடையல்ல என்று விளையாடிய மாற்றுத்திறனாளிகளான தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் கிளப் அணியினரை ஊக்கப்படுத்தும் வகையில் விட் பேர்னர்ஸ் கிளப் சார்பாக கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.